வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, நான் என்ன புஸ்தகம் படிக்கிறேன்னு. நார்மலாக நான் சொல்கிறதில்லை, பட் இப்போது நான் படிக்கிற புஸ்தகத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன். இந்த புஸ்தகம் பேர் லெனோனா டாவின்சி அப்படிங்கிறவர், வால்டர் இஸ்காசன்கிறவன் எழுதின பயோகிராஃபி. இவர் நிறைய பெரிய பயோகிராஃபி எழுதியிருக்காரு. இவரோட ஸ்டீவ் ஜாப்ஸ் பயோகிராஃபி ரொம்ப ஃபேமஸ். இவர் வந்து லெனோனா டாவின்சி அப்படிங்கிற ஒரு ரெனசன்ஸ் டைம் பெயிண்டர் பற்றி எழுதின புக்கு இது. இதை தான் நான் இப்போதைக்கு படிச்சுட்ருக்கேன். இந்த புக்கு ஏன் இம்பார்ட்டண்ட்டுங்கிறத பற்றி படிக்கிறேன். லெனார்டோ டாவின்சி வந்து பெர்ஹாப்ஸ் தி கிரேட்டஸ்ட் ஹியூமன் அலைவ் அப்படிங்கிறதுல சொல்லலாம். அவரை வந்து ஒரு பாலிமேத் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிமேத்னா என்னன்னா, பல சப்ஜெக்ட்ஸை மாஸ்டர் பண்ணுவார். இந்த பெயிண்டிங்காக தான் நம்மளுக்கு தெரியும். அவர் பெரிய ஆர்கிடெக்ட், இன்ஜினியர், நிறைய வெப்பன்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஹெலிகாப்டருக்கு ருடிமெண்ட்ரி டிசைன் போட்டார். ஒரு ஆர்மி டேங்க்குக்கு இனிஷியல் டிசைன் போட்டாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவரை ஒரு ஜீனியஸ், ஒரு சைல்டு ப்ராடிஜி அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க. லெனோனா டாவின்சி ஆக்சுவலாக பிறந்ததும் போது அவங்க அப்பா அம்மா வந்து திருமணம் பண்ணிக்கல. அப்பா பெரிய ராயல் ஃபேமிலி, நோபல் ஃபேமிலி. இவங்க அம்மா வந்து ஒரு சாதாரண பெசன்ட் மேடு. அதனால வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இந்த பையனை அவர் வளர்த்தார். இதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கல. மூணாவது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி அது மூலமா ரெண்டு பையன் பிறந்தாங்க. அதாவது லெனோனா டாவின்சிக்கு 24 வயசு இருக்கிறது தான் அவருக்கு ரெண்டு தம்பிங்க பிறந்தாங்க, அப்பாவோட மூணாவது ஒய்ஃப் மூலமா. பட் இவங்க அப்பாவோடயே இவர் இருந்ததுனால இவங்க அப்பா இவரை வந்து டாவின்சிங்கிறது இத்தாலியில ஒரு ஊரு, அந்த ஊரை சேர்ந்து லினாடோ ஆஃப் வின்சி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவருன்னு பேரு. இதை ஏன் நான் இப்படி பேசுறேன்னா, ஜென்ரலா நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு ஆள் வந்து பரப்பிலேயே ரொம்ப பெரிய ஜீனியஸ், பெரிய ப்ராடிஜி அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் லைஃப்ல நிறைய ப்ராடிஜிஸ் பத்தி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன், ஆனந்த பத்தி நிறைய பேசியிருக்கிறேன், டெண்டுல்கரை பத்தி பேசியிருக்கிறேன். இது மாதிரி இந்தியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச பல பெரிய ப்ராடிஜிஸ் பத்தி பேசியிருக்கேன். ரெண்டு ப்ராடிஜிஸை கம்பேர் பண்ணி கூட பேசியிருக்கேன், டெண்டுல்கர் அண்ட் வினோத் கம்ப்ளி பார்த்து கூட. ப்ராடிஜியா இருக்கிறது ரொம்ப ஈஸி. பரப்பிலேயே சில பேர் ஜீனியஸாக இருப்பான், எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டிஸ் இருக்கும், அது பெரிய ஆர்டினரி கிடையாது. இப்போ ஃப்ளூட்டில் டிஆர் மகாலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார், அவரை வந்து ஒரு பெரிய ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க. யதளத் இருந்தார், அவரை ஒரு ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க. பட் வெறும் ப்ராடிஜியாக மட்டும் இருந்தால் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. ப்ராடிஜிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெயிண்டிங், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பாட்டு, இது மாதிரி வாசிக்க முடியும். பட் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணி அதை ஒரு பெரிய கேரியர் ஆக்கி பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்கில். லெனோனா டாவின்சி வந்து அவரோட நோட்புக்ஸு நிறைய மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அவர் லெஃப்ட் ஹேண்டர், அதனால் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு தான் எழுதுவார். அவர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு கூட ஒழுங்காக போனது கிடையாது. ருடிமெண்ட்ரி மேக்ஸ் மட்டும்தான் கற்றுக்கிட்டாரு. அவருக்கு லாட்டின் படிக்க கூட வராது. அன்றைக்கெல்லாம் எல்லோரும் வந்து லாட்டினில் தான் கான்வர்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவருக்கு லாட்டினும் ரொம்ப வராது. இட்டாலியன் கூட ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டார். அவங்க அப்பா அவரை ஃப்ளாரன்ஸ் கூட்டினு வந்தப்புறம் ஒரு பெயிண்டர்கிட்ட அப்ரெண்டிஸாக சேர்த்தப்புறம் தான் அவர் ஒரு வரைகிறது, பெயிண்டிங்னு நிறைய விஷயம் பண்ணார். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டார். அவர் வந்து வேர்ல்டு மோஸ்ட் ஃபேமஸ் பெயிண்டிங் மோனாலிசாங்கிறது அவர் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறார். இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசும்போது அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் இட்டாலியனில், ஆஸ்டென்டோ ரிகோரேன். இந்த ஆஸ்டென்டோ ரிகோரேங்கிறது வந்து பர்சிஸ்டன்ட் ரிகர் அப்படின்னு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகும். இந்த பர்சிஸ்டன்ட் ரிகருங்கிறது என்னென்னா, ரிகருங்கிறது ஒரு ப்ராக்டிஸ், அதை நம்ம ரெகுலராக செய்யணும். அந்த பர்சிஸ்டன்ட் ரிகருங்கிறது என்னன்னாலும் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராக்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. இது அவர் பண்ணிகிட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் அவர் ஃபினிஷ் பண்ணாத பெயிண்டிங்ஸே ஒரு 25-30 பெயிண்டிங்ஸ் இருக்கும். அப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணது. அவர் வந்து ஒரு ஒரு பெயிண்டிங்கையும் பல வருஷங்கள் பெயிண்ட் பண்ணுவார். பட் பர்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் அவர் வந்து அஸ்டென்டோ ரிகாரேங்கிறாரு. ரெகுலராக ரொட்டீனாக வேலை செய்கிறதுங்கிறது தான் இது. இதை தான் உங்கள்கிட்ட நான் எப்போதும் ஹேபிட் அண்ட் ரொட்டீனுங்கிற பேசில் பேசிகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு சக்ஸஸ் வருதா சக்ஸஸ் வரலையா, இன்றைக்கி அவுட்கம் பார்க்காமையே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டெஃபினட்டாக நீங்கள் ப்ராக்ரெஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் வரீங்க. சில நாள் வந்து நிறைய ப்ராக்ரெஸ் தெரியும், சில நாள் ப்ராக்ரெஸ்ஸே தெரியாமல் டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பான் ப்ராடிஜியாக இருந்தாலும் ஆஸ்டென்டோ ரிகோரே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா உங்கள் லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். மாண்டலின் யதளத் வந்து அதுக்கு முன்னாடி யாருமே மாண்டலினை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக
யூஸ் பண்ணதே கிடையாது. முதல்ல கர்நாடிக் மியூசிக்கில் அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கினதே மாண்டலின் தான், மாண்டலின் யூஸ் தெரியுமாஸ். அதனால தான் அவர் பேரே மாண்டலின் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஆனாலும் கண்டினியூஸாக ரிகரஸாக டெய்லி ஒரு 3-4 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவார். டு சச் அன் எக்ஸ்டென்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுல அவ்வளோ டெலிஜென்ட்டாக இருப்பார். அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் வந்து எப்போதுமே அவங்க அப்பாவோட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு, என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதில் வேணால் சில உண்மைகள் இருக்கணும், ஆனால் தட் ஷோஸ் ஹவு கன்சிஸ்டன்ட் அண்ட் பர்சிஸ்டண்ட்டாக அவர் ரிகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணார். ஆனந்த் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிளேயராக எமர்ஜ் ஆகிடுச்சு. இதே சமயத்தில் வெஸ்ட் பெங்கால்லேருந்து திபியேந்து பருவான்னு ஒரு பையன் எமர்ஜ் ஆனோம். நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கணும். பட் ஆனந்தோட பர்சிஸ்டன்ட் ஃபிகர் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்னால தான் பல தரம் நியர் மிஸ் ஆனாலும் பர்சிஸ்ட் பண்ணி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஜெயித்தான். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 3 வாட்டி தோத்தும் போயிருக்கிறார். அதுக்கப்புறம் 5 வாட்டி அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயித்தார். நீங்கள் பறந்ததில் மட்டும் டேலண்டடாகவும் ப்ராடிஜியாகவும் இருக்காது, வேஸ்டட் ஜீனியஸுங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். காம்லி, வினோத் காம்லி ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதே மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்லாம் குடிச்சு வேஸ்ட் பண்ணி லைஃபுக்கு எடுத்துட்டதையும் நம்ம பார்த்துருக்குறோம். பர்சிஸ்டன்ட் ட்ரிகர் இருந்ததுன்னா உங்களுக்கு கம்மி டேலண்ட் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாம் போகலாங்கிறது தான் லியோனார்டோ டா வின்சியோட லைஃபோட மீனிங். அதை தான் இன்றைக்கி நான் படிச்சுட்ருக்கேன், உங்கள்கிட்ட பேசணும்னு தோணித்து பேசினேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, ஒரு வீடியோ மிஸ் பண்ணுவீங்க. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க, பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த இவெண்ட் எங்கே நீங்கள் டீம் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் என்னை வந்து கத்தருக்கு இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கத்தரில் அடுத்த இவெண்ட் பண்ணலாம் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. இந்த இவெண்ட் வந்து ஜான்வரியில் கடைசி வாரத்தில் இருக்கும். கத்தரில் என்னை யாராவது சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.